மதிய வணக்கம் அனைவருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளான்ட் தான், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது துளசி வகையை சார்ந்தது, சரிங்களா? ஸோ இந்த பிளான்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்டிஸ் சுவையோலென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்டிஸ் சுவையோலென்ஸ், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது என்னென்னா மீசோஸ்பியரம் சுவையோலென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மீசோஸ்பியரம் சுவையோலென்ஸ்னு சொல்லுவாங்க. இது லேமேசி ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்றதையும் நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா? லேமேசி ஃபேமிலியை சார்ந்தது அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய பொட்டானிக்கல் நேமு. இது துளசி வகையில் ஒரு வகை துளசி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய ஃப்ளவர் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோடைய ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டயரியாவுக்கும் மெடிசனல் யூஸஸாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சுகர் சர்க்கரை நோய் இருக்கா, டயபெட்டிக்ஸ் மெலிட்டேஸ் சுகர் நோய்க்கும் இதை வந்து மருத்துவ குணங்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதோடைய பொட்டானிக்கல் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மீசோஸ்பியரம் சுவையோலென்ஸு, அதோடய காமனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்டிஸ் சுவையோலென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதோடைய பிளான்ஸ், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.